நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்னும் தாரக மந்திரத்தை தாங்கி பிடிக்கும் நல்லோர்களே வல்லோர்களே, பெரிதினும் பெரிதகே என்று சமுதாயத்தை தட்டி எழுப்பும் விடிவள்ளிகளே, உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வணங்கி எனது உரையை தொடங்குகிறேன். நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பு செயல் என்னும் ஏழு வார்த்தை மந்திரத்தை எடுத்து உரைத்த வள்ளுவரின் வார்த்தைகளை நாம் வாசித்திருக்கிறோமே என்றாவது அதன் பொருளை சுவாசித்திருக்கிறோமா? அப்படி சுவாசித்திருந்தால் இன்று வீதிக்கு வீதி தெருவுக்கு தெரு மருந்து கடைகளும் மருத்துவமனைகளும் தான் வந்திருக்குமா? இல்லை கொரோனா போன்ற தொற்று நோய்களும் தான் பரவி இருக்குமா? இயற்கையை நேசி இயற்கையை நேசி இயற்கையை நேசி என்று சொல்லிக்கொண்டு விஞ்ஞானம் என்னும் பெயரால் வாகனங்களையும் தொழிற்சாலைகளையும் பெருக்கி அவற்றின் புகைகளை நமது ஜீவக்காற்றோடு கலந்து நமக்கு நாமே வினை விதைத்துக் கொண்டிருக்கிறோமே, இதை பற்றி யாராவது சிந்தித்ததுண்டா? தாயை பழித்தாலும் தண்ணீரை பழிக்காது என்று சொல்லிக்கொண்டு நமக்கு வாழ்வாதாரமாய் விளங்கும் அந்த தண்ணீரை எப்படியெல்லாம் பயன்படுத்துகிறோம்? சாக்கடை நீரை கலக்க செய்து சாய கழிவுகளை ஓடச் செய்து விவசாய கழிவுகளை வீச செய்து தொழிற்சாலை கழிவுகளை எல்லாம் கொட்டச் செய்து அப்பப்பா இந்த மனப்பாங்கு நம்மில் தொடர்கதையாய் தொடர்ந்து வருகிறதே, இதற்கு மாற்று வழி கண்டோமா? பொன் விளையும் பூமி என்றும் மண் மகள் என்றும் பூமி தாய் என்றும் வாய் இணைக்க சொல்லி வருகிறோம். உலகில் உள்ள ஒவ்வொரு உயிருக்கும் உணவளிக்கும் அந்த உன்னத தாயை அதிவேக உணவு உற்பத்தி என்னும் பெயரால் எப்படியெல்லாம் பாடுபடுத்துகிறோம்? செயற்கை உரங்களை வாரி இறைத்து மரங்களை வெட்டி மழைவளம் அளித்து நெகிழியை கொட்டி நீர்வளம் அளித்து கழிவுகளால் பரப்பி நாற்றம் அடிக்க செய்துள்ளோமே, இது சரியா முறையா? சிந்திக்க வேண்டாமா? மனிதன் உலகில் உள்ள உயிர்களுக்கெல்லாம் தலைவன், தனது வல்லமையால் இந்த உலகையே ஆள பிறந்தவன். ஆனால் இன்று நடந்து கொண்டிருப்பது என்ன? வளர்ச்சி என்னும் பெயரால் இயற்கைக்கு எதிராக போர் தொடுத்து நோய் நொடிகளில் சிக்கி சின்னாவினமாய் கிடக்கிறார். இன்னும் சொல்ல போனால் இந்த உலகமே இன்று குற்றுயிரும் குலை உயிருமாய் கிடக்கிறது என்றால் அதற்கு இயற்கைக்கு எதிராக வாழும் வாழ்க்கை முறைதானே காரணம். பாரதியின் கூற்றை போல இனி ஒரு விதி செய்வோம், பெரிதினும் பெரிதா இயற்கையோடு இணைந்து வாழ்வோம். நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பு செயல் என்னும் குரலுக்கு உயிர் கொடுத்து நிலம் நீர் காற்று இவை மாசுபடுவதை தடுக்க ஒரு வழிமுறை காண்போம் என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.